வணக்கம் நண்பா, வெல்கம் டு நம்ம பெப்பர்ஸ் டிவி வழங்கும் தட்டுக்கடை வித் மீ, உங்க ஃபுட் ஹோஸ்ட் கார்த்திக். நம்ம தட்டுக்கடையில வாரம் வாரம் ஒரு ஏரியா போயிட்டோம். அந்த ஏரியால உங்களுக்கே தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் பத்தி நம்ம பாத்துருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி இழுக்கிறேன்னா அவ்வளவு டிராபிக் இங்க. எஸ், சைதாப்பேட்டில் இருக்கிற நம்ம அரங்கநாதன் சபை இருக்குல்ல, சபை இறங்குறதுக்கு முன்னாடி ட்வெயின் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அரோமான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அரோமான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே வந்து இந்த காஃபியோட ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரியான பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் அதே மாதிரி வந்து சைட்ல வந்து இந்த நிறைய அந்த ஜூஸ் கவுண்டர் வச்சிருக்காங்க. உள்ள அப்படி லைட்டா எட்டி பார்த்தோம்னா வந்து இந்த சாட் கவுண்டர் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய டவுட், இந்த கடையில உண்மையிலேயே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன ஃபேமஸ், மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க போறோம். வெல்கம் டு தி ஷோ. உள்ள வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மினி ஐஸ்கிரீம் பார்லரா இருக்கு, அதே மாதிரி நிறைய சாட் ஐட்டம், சாண்ட்விச், இந்த மாதிரி பல ஐட்டம்ஸ்லாம் உள்ள வச்சிருக்காங்க. அந்த கடையோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு இந்த கடையை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் சொல்லுங்க, வேலு சார், இந்த கடையை ஆரம்பிச்சு இந்த இடத்துல எவ்வளவு நாள், எவ்வளவு மாசங்கள், எவ்வளவு வருஷங்கள் ஆகுது? கடை ஆரம்பிச்சு 3.5 இயர்ஸ் ஆச்சு. இவங்க பேசுற தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இட் இஸ் கமிங் மச். நீங்க வந்து எந்த ஊரு? நான் கோயம்புத்தூர். ஓகே, சொல்லுங்க, இங்க வாங்கண்ணா போங்கண்ணா. அந்த ஊரை விட்டு ஏன் சென்னை சூஸ் பண்ணீங்க? சென்னையும் நல்ல ஊர் தான், எல்லாருக்கும் தெரியும் மச்சான், வந்தூரை வாழ்வைக்கு தமிழ்நாடு. சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, நீங்க வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்கலாம், சென்னையில ஆரம்பிச்சிருக்கீங்க. இது ரொம்ப பீக்கான லொகேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் இருக்கும், எப்பவுமே போயிட்டு வந்து. ஆமா, டிராபிக். சோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான கான்செப்ட் எடுத்துட்டு வரணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இந்த இடம் ரொம்ப டிராபிக்கா இருக்கும், மக்கள் வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஜூஸ் ஸ்டால் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பர்கர் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? இந்த இது வந்து நம்மளது மெயின் பாத்தீங்கன்னா ஃபில்டர் காஃபி, அரோமா பிரீமியம் ஃபில்டர் காஃபி. காஃபில இருந்து அப்புறம் ஸ்நாக்ஸ், சாட்ஸ், ஜூசஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே பண்ணாங்க. ஓகே, சோ நீங்க ஒரு வைட் ரேஞ்சா தான் வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இங்க வந்து ஆரம்பிச்சு 3.5 வருஷம் ஆகுதுங்கிறீங்க. என்னென்ன மாதிரியான மக்கள் வராங்க ஏன் தெரியுமா? இப்போ ஸ்கூல் பக்கத்துல இருக்குன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு ஓன்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இல்ல ஆஃபீஸ் காலேஜ் இருந்தா அங்க இருக்கிறவங்க தான் வருவாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிடென்சியல் கமர்ஷியல் ஏரியாவா இருக்கு. ரெசிடென்ஸும் இருக்காங்க, கமர்ஷியலா நிறைய இதுவும் இருக்கு. சோ என்ன மாதிரியான மக்கள்லாம் வராங்க? எல்லாருமே வராங்க, ஏ டு ஜெட் எல்லாருமே வராங்க, ஏ டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. உங்களோட டைமிங்ஸ் எப்ப? மார்னிங் 5:30, நைட் 10:30. ஓகே, மார்னிங் 5:30 டு ஈவினிங் 10:30 வரைக்கும். ஆல்ரைட், வெரி குட். சோ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, மை ஃப்ரெண்ட், த நேம் இஸ் லைக் கால் அரோமா. அரோமா சொல்லும்போது ஃபேமஸ் ஃபார் காஃபி. இங்க வந்து காஃபிக்கு வந்து பேர் போனவங்க, ஏன்னா இங்க உள்ள வரும்போது இந்த வால்பேப்பர்ல வந்து பிரீமியம் ஃபில்டர் காஃபின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தே ஹாவ் த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்பிள் கமிங் இன் பாத்தீங்கன்னா, தே ஹாவ் த கிட்ஸ் அண்ட் தே ஹாவ் த அடல்ட்ஸ், தே ஹாவ் த ஆஃபீஸ் கோயர்ஸ். இன்ஃபேக்ட் வயசானவங்க கூட வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் வாக்கிங் போயிட்டு எங்கேயாவது ஒரு வாக்கிங் காஃபி. ஓகே, ஈவினிங் வாக்கிங் காஃபி. ஓகே, ஈவினிங் வந்து நல்லா நடந்துட்டு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் சொல்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான இடம். நிறைய இடத்துல வேலு சார் நாங்கள் போயிட்டு எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் வந்து ஜிங்லிக்கா குலாபி சொல்லிட்டு உஷாரா அவங்களோட ஐட்டம் 3-4 ஐட்டம் எங்களை கூப்பிட்டு ஹாப்பி பண்ணிடுறாங்க. கண்டிப்பா. ஆனால் இன்னைக்கு அந்த தப்பு நான் செய்ய போறது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெஜ் பிஸா. பிஸா வந்து எல்லாருக்கும் அந்த ஆக்சுவல் ஃபிளேவர் வந்து வெளில கிடைக்கவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிஸா கடையை தாண்டி போகும்போது அதோட ஸ்மெல் இருக்கு தெரியுமா, அடோர் அப்படி இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி உள்ள போய் சாப்பிட்டு போற மாதிரி இங்க வந்து உள்ள வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா எனக்கு ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. வெஜ் பீஸாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? வெஜ் பீஸா நார்மலா எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியா இருக்கிற மாதிரி. வெரைட்டி இதுல என்னென்ன ஆட் பண்ணுவீங்க சேர்த்து? கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, சீஸ், பெப்பர்ஸ், மைனஸ், பீஸா சாஸ். ஓகே, இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணுவீங்க. நீங்க வாங்குற இந்த பீஸா பேஸ் இருக்குல்ல, அது தின் பேஸா இல்ல திக் பேஸா? என்ன வரவேற்பு இருக்கு? வெரி குட் மச்சான், பிகாஸ் இந்த கடை பேர் வந்து அரோமா, விச் இஸ் லைக் நோன் ஃபார் காஃபி. ஈவினிங் வந்து இந்த மார்னிங் வாக்கிங் போனவங்களுக்கு வந்து ஒரு ஹாட் ஆன டிகிரி ஃபில்டர் காஃபி கொடுக்கணும்னா திஸ் த ரைட் பிளேஸ். ஆனால் இதே இடத்துல கொஞ்சம் மல்டிபிளாக கேட்டட் பண்ணணும்னு சொல்லிட்டு தீஸ் கேஸ் ஆஃபரிங் பீஸா அஸ் வெல்.
கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதே இன்ட்ரெஸ்டோட அது எப்படி சார்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் எ குயிக் லுக். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. Here I have the wonderful na order panna veg pizza irukke adu indha mariyana or busyana traffic la vandu ninnu saapidumbodhu bear level and pepper civil epovume show la vandu na solluva yaar vandu neenga drive panumbodhu unga mobile phone vandu use pannadhinga rendavathu bike ootumbodhu helmet podunga neenga car ootringa please wear the seat belt yen solrana vandu namba viewers oda safety and you know the precaution vandu engalukku romba romba important well coming down to the food veg pizza ore கம்மியான காஸ்ட்ல ரெண்டு பேர் டைன் பண்ற மாதிரி சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஹியர் ஐ கோ. சூப்பர் மச்சான், அதே டேஸ்ட் சாந்தேலம். இந்த மாதிரி டேஸ்ட் வந்து பெரிய பெரிய பிராண்ட் வந்துதான் கொடுப்பாங்க. இந்த டேஸ்ட் வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு ட்ரிக்கியான திங் என்னன்னா, இந்த பிஸா வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இது லைட்டாக ஆறி போ ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து சாப்பிட்றது கம்ப்ளீட் வேஸ்ட். நீங்கள் வந்து ஈவினிங் டைம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட் கூட ஏதோ கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெஜ் பீஸா குட் பி த ரைட் ஆப்ஷன். ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய கேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இந்த பஞ்சாபி சாஸ் இருக்குல்ல தந்தூர் சாஸ் அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல் வெலு சார், நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. இங்கே ஒர்க் பண்ணுற பசங்களை எப்படி கோயம்புத்தூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை, எல்லாருமே வெளியூர் பசங்க தான் இருக்காங்க. திருச்செந்தூர், பாண்டிச்சேரி, ஓகே, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கு. ஸோ யாருக்குமே சென்னையில் இருக்கிறவங்க வேலை கொடுக்குறேன். வேலை கொடுக்குறதுன்னு இல்லை, சென்னையில் இருக்கிறவங்க யாரும் தங்கி வேலை பார்க்கறது இல்லை, அதனால வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்த்து. ஓகே, இங்கே நல்லா பண்ணுறாங்க. நீங்கள் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, நான் செகண்ட் வந்து என்ன ட்ரை பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கர். வெஜ் பர்கர், சீஸ் பர்கர். பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கர் வந்து சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. ஆனால் அதே மாதிரி நான் இங்கே பேசும்போது பின்னாடி இந்த டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கிங் கிங் கிங்னு ஹார்ன் அடிச்சிருக்காங்க. சும்மா மெதுவாக போகிற வண்டி கூட ஹார்ன் அடிக்காதீங்க, பிகாஸ் சவுண்ட் பொல்யூஷன் ரொம்ப 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 கெடுதல் இயர்ஸுக்கு. ஸோ வண்டி பொறுமையாக போனாலும் பொறுமையாக போகணும், டைலாக் ரிசீவ் ஆச்சு நினைக்கிறேன். ஓகே, வெஜ் பர்கர் வந்து ரொம்ப கேட்கும்போது சிம்பிளாக இருக்குது, ஆனால் வெஜ் பர்கரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இங்கே அரோமாலாம், இங்கே அரோமாலாம் வெஜ் பர்கர் உங்களுக்கு கூட வந்து வெறும் பர்கர் பேட்டி மட்டும் வைக்காம சீஸ் பர்கர் பேட்டினா அந்த வெஜ் பேட்டி பொட்டேட்டோ பேட்டி. ஆமா, ஓகே, வெஜ் பேட்டி வச்சு நீ அதில் நம்ம டொமேட்டோ, கேப்சிகம், ஆனியன், மைனஸ் பீசா சாஸ், மைனஸ் சொல்றீங்களா? இது வெஜ் மைனஸ் இல்ல நான் எக்லஸ் 100% எக்லஸ். வெஜ்க்கும் போது அது எக்லஸ் இல்ல, நாங்க வெளிய. ஓகே, நல்ல பிராண்டட் மயோனைஸ். அதே மாதிரி பர்கர் னு சொல்லும்போது அந்த பர்கர்க்கான பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேல வந்து அந்த ரைசன்ஸ்லாம் போட்டு இருக்கோம். கண்டிப்பா இருக்கும். என்ன மாதிரியான பன் யூஸ் பண்றீங்க? நாங்க மேல ரைசன்ஸ் இருக்கு, நல்லா சாஃப்ட் பன், நல்ல குவாலிட்டியான சாஃப்ட் 100% குவாலிட்டி. ஓகே, நான் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த வெஜ் பர்கர் மேக்கிங் டைம் எவ்வளவு நேரம்? மேக்ஸிமம் 5 minutes. 5 minutes சார். இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய பேர் வந்து வீட்டு விட்டு வெளில வராம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. அது மோஸ்ட் ஆஃப் ஃபுட் பிசினஸ் இங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா டிநகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை வந்து
நைட் டைம்ல தான் ரொம்ப பீக்கா போகுது. 1 o'clock, 2 o'clock, 3 o'clock நீங்க அந்த மாதிரி வந்து டெலிவரி பண்றீங்களா? நாங்க அந்த மாதிரி எதுவும் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஐடியா இருக்கு. இப்ப அந்த மாதிரி டெலிவரி பண்ணல, இனிமேல் பண்ணுவோம். இனிமேல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. ஓகே, மார்னிங் டு ஈவினிங் 5:30 இருந்து நைட் 10:30 வரைக்கும் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எப்படி இருக்கு? நல்லா போதா? நல்லா இருக்கு, சூப்பரா போகுது. நல்லா இருக்கு. ஆல் ரைட் கைஸ், பை தி ரீசன் ஐம் ஆஸ்கிங் இஸ், இப்போ வந்து நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் போயிட்டு எப்போ வேணால் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு புது ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு. ஜஸ்ட் மொபைல் ஃபோனில் வந்து ஒரு கிளிக் அவே, என்ன வேணும் ஏது வேணும் டக்குன்னு உங்கள் வீட்டை தேடி உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதுக்கு முதல்ல நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வெஜ் பர்கர் எப்படி சேரணும்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் குயிக் லுக். வெஜ் பர்கர் சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். நீங்க மைக் போடுங்க, ஆங்கர்னா மைக் க்ளோஸ்ல போடுங்க. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ரூல் ப்ரொடியூசர் கத்து கொடுப்பாங்க. ஏய், எங்களுக்காக ரொம்ப ஸ்மைலி எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு. பேப்பர்ஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் டர்ன் ஆன் தி ஹீட் மச்சான். ரொம்ப நல்லா இருக்கு. தே மெயின்டைன் அப் அந்த குவாலிட்டி, ரொம்ப ஓவரா ஜூசியா இல்லாம ரொம்ப கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, வெளில பார்க்கும்போது ரொம்ப பிளெயினா இருக்கு, பட் உள்ளதான் அந்த மேட்ரே இருக்கு. கண்டிப்பா ரொம்ப வெயிட்டா தான் இருக்கும். வெயிட்டா இருக்கும். சோ டோன்ட் கோ எனிவேர், ஐல் சார்ஜ் மை ஃபுட் ரிவ்யூ. This is the best episode. ஏன் சொல்றேன்னா பாத்தீங்கன்னா, இவ்வளவு டிராபிக்லயும் நம்மளுக்கு வந்து ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஐம் பீசிங் ஆஃப் ஏஆர் ஆன் த ரோட் ஆஃப் சென்னை. ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட் சைதாப்பேட், அண்ட் தட்டு நியர் த யூனோ த சப்வே விச் இஸ் கால்ட் எஸ் அரங்கநாதன் சப்வே. ஹவ் திஸ் ஃபேமஸ் வெஜ் பர்கர் வித் மீ. ஓகே, டைம் டு ஃபீஸ், ஈட், டாக், மந்த்ஸ் அண்ட் ரிப்பீட். ஓகே, பர்கர் வந்து உள்ள வெஜ் பேட்டி போட்டிருக்காங்க, அது கூட வந்து ஆல் த அதர் நார்மல் வெஜிடபிள்ஸ், இது கூட வந்து சூப்பர் ஒரு பன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஹியர் ஐ கோ. The review is very simple, macham. இவங்க ஆட் பண்ணியிருக்கிற பன் இருக்குல்ல, அந்த பன் வந்து ஸ்வீட்டான பன் எடுத்திருக்காங்க. அந்த பர்கர் மேலே மேலே ரைசின்ஸ் இருக்குது, அது கூட ஆட் பண்ணியிருக்கிற வெஜ் பேட்டி, அந்த மயோ, அது கூட இருக்கிற எல்லா வெஜிடபிள் வந்து உங்களுக்கு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. பட் என்னோட கேட்ச் என்னென்னா, இங்கே வந்து ஈவன் தே ஹாவ் த சால்ட்டி அந்த பன் வச்சுருக்காங்க. சால்ட்டியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவல். யூ டோன்ட் நீட் எனி ஆல்டர்கேஷன்ஸ் ஃபார் திஸ். அண்ட் தேர் ஆர் டூ மோர் டிஷஸ் லைக் லைன்ட் அப் டு பீஸ் ஆன். டோன்ட் கோ எனிவேர், வில் பி பேக். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான எபிசோட், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான எபிசோட். ஏன் காஸ்ட்லின்னு சொல்றேன்னா, நிறைய டிராபிக் இருந்துகிட்டே இருக்கு. இங்க வந்து நான் என்ன ரேட் சொல்றேன் எனக்கும் தெரியல, பட் இங்க ரேட் வந்து பின்னாடி டிஸ்பிளே பண்ணிருக்கிறதுனால ஈஸியா இருக்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. மூணாவது வந்து மிஸ்டர் வேலு சார், நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னா வந்து மசாலா பிரெட் ஆம்லேட். சார், சினிமாலையும் மசாலா தேவை, லைஃப்லயும் மசாலா தேவை. மசாலா லைஃப் ஓகே, வெரி குட் சார். மசாலா பிரெட் ஆம்லேட் ஸ்பெஷாலிட்டி என்ன? மசாலா பிரெட் ஆம்லேட் ஸ்பெஷாலிட்டி, அதுலயும் நாங்க வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்றோம். ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, சீஸ், மைனஸ், எவ்ரிதிங் இஸ் மசாலா. ஓகே, இந்த மசாலா வந்து என்ன இன்கிரிடியன்ட், ஸ்பெஷல் ஐட்டமா இல்ல வெல்ல சொல்ல மாட்டீங்களா? அது வெல்ல சொல்ல மாட்டோம். மசாலா பிரெட், நீங்க சொல்ற மசாலா வந்து இங்க இங்கே அரைப்பீங்களா இல்ல ஊர்ல இருந்து அரைச்சு எடுத்துருவீங்களா? இல்ல, நம்ம இங்கே மேக் பண்றோம். இங்கே மேக் பண்ணுங்க. இந்த மசாலா பிரெட் வந்து சாப்பிட்டு மக்கள் கிட்ட என்ன வரவேற்பு? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நார்மல் ரேட் 30 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம். ஓகே, நீங்க வாங்குற பிரெட் ஸ்லைஸ்லாம் வந்து பெருசா இருக்குமா சின்னதா இருக்கு? நார்மல் சைஸ். நார்மல் சைஸ், பெருசா இருக்காது, ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே சார், நீங்க சொல்லுங்க, எந்த ஹீரோ கூட நீங்க உட்கார்ந்து மசாலா பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும் சொன்னா இந்த ஹீரோ சொல்லுவீங்க? ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா சிவா கார்த்திகேயன் சார். சிவா கார்த்திகேயன் சார், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிவா கார்த்திகேயனா பெப்பர் ஸ்டீவ்ல வந்து நம்ம தட்டுக்கடை கார்த்தி தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு போனோம், ஆனால் சின்ன சின்ன பசங்களுக்கு சிவா கார்த்திகேயன் பிடிக்கிற மாதிரி தட்டுக்கடை ப்ரொடியூசர் அண்ட் ஆங்கர் காம்பியரர் எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தே மிஸ் மீ அ லாட். ஐம் வெரி சாரி மச்சான், பட் ஐம் பேக் ஓவர் ஹியர். ஆல்ரைட், நான் சொன்னேன் இந்த மசாலா பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம்? ஆம்லெட் வந்து பொதுவாக ஒரு 5 to 10 minutes பண்ணிருவாங்க. ஒன்லி 5 minutes. வெரி நைஸ் மச்சான், தே டேக் ஒன்லி 5 minutes ஆஃப் டைம். இதை எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் குயிக் லுக். Thank you.
மசாலா பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, அரோமா இஸ் ஜஸ்ட் நாட் ஒன்லி எ நேம் மச்சான், திஸ் இஸ் அன் எமோஷன். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எல்லாமே கிடைக்குது. ஐ மீன் நாட் ஜஸ்ட் நார்மலி இந்த காஃபி ஷாப்லாம் போகும்போது தே ஹாவ் ஒன்லி த டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் இந்த ஃபில்டர் காஃபிஸ் அண்ட் ஆல். ஆனால் இங்கே பார்க்கும்போது தே ஹாவ் திஸ் பீட்ஸா, பர்கர் அண்ட் தேவ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜூஸஸ், சர்விங் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம். அது கூட வந்து டிஃப்ரெண்டான ஆம்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த ரேட்ஸ் ஆல்சோ வெரி வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வந்து வீக்கெண்ட் வந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஆப்டான பிளேஸ். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பிஸியான ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஸ்பாட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எனிவேர் நியர் சைதாப்பேட் இல்லை சேட் நகர் ஒரு லைக் எனிவேர் நியர் டி நகர் ஷாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரோமா, ஜஸ்ட் பிஃபோர் த அரங்கநாதன் சப்வே, ஆன் டு லெஃப்ட் இந்த ஷாப். அதுக்கு முதல்ல இதை சாப்பிட்டு நான் ஃபுட் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் எ குயிக் லுக். After a very long time getting back to Thattu Kadai, you know, and the feel vandu adum and the food saapidumbodhu vera level. Ena namba Thattu Kadaiyila vandu nariya per kekkireenga yen vandu roadside food mattum kaamikireenga, but namba Thattu Kadaiyila vandu namba saapra kada vandu romba health and hygienic ah iruka. Idala vandu paathu dhaan naanga vandu kadai choose pannirukkom. Well, macha third dish vandu en kaiyila enna irukku paathina, have this masala bread omelette. மசாலா சொல்லும் போது ஐ தாட் நார்மலி லைக் இந்த நூடுல்ஸ்லாம் மசாலா வரும்ல, அதை ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் ராங்காக கெஸ் பண்ணேன். ஆனால் இவங்களோட மசாலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இவங்க வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆம்லெட்டில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. மேக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 5 minutes தான். சாப்பிட்டீங்கன்னா திரும்பி டேஸ்ட்டுக்காகவே வருவீங்கன்னு சொல்லி இதை ஓனர் மிஸ்டர் வேலு சொன்னார். எனக்கும் நோ மோர் டாக்கிங்ஸ். நம்மளா பிரெட் ஆம்லெட் எல்லாமே நம்ம ஃபோர்க்கில் தான் குத்தி குத்தி சாப்பிடுவோம். லெட்ஸ் ஹாவ் திஸ் இன் த ஹேண்ட். Here I go. நான் ட்ரை பண்ண வெஜ் பிஸா இருக்கட்டும் இல்லை வெஜ் பர்கராக இருக்கட்டும், இதுதான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆம்லெட் இருக்குல்ல, இந்த ஆம்லெட்டில் வந்து நீங்கள் சாஸ் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்க தெரியல. இந்த பிரெட் ஆம்லெட் சொல்லும்போது பிரெட் ஆம்லெட் வந்து காரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த புதினா சட்னி தடவாங்க தெரியுமா, ஆனால் இதில் புதினா சட்னி தடவை இல்லை, ஆனால் அதே டேஸ்ட் இதில் வருது. ஒரு அதுதான் ஹிட்டுன்னு சொல்லணும். என்ன மசாலா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்ச நேரம் யோசித்து தான் பார்ப்போமே. ஆல்ரைட் சார், வயிற்றுல வந்து இடம் இல்லை, ஏன்னா 4 பேருக்கு தான் வாடகை விட்டுருக்கேன், 3 பேர் போயிட்டாங்க. 4வது வந்து நான் ஜூஸோட என் பண்ணுறேன், கோவா சில்லி ஜூஸ். பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஜூஸ்லேயே இந்த ஜூஸோட பேர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். சொல்லுங்கள், கோவா சில்லி ஜூஸோட என்னென்ன ஸ்பெஷல் ஆட் பண்ணுறீங்க? கோவா கொய்யா பழம் அண்ட் மசாலா பவுடர், பெப்பர், சுகர் ஆட். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான், இதை பண்ணி கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். ஓகே, மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு கிடைச்சிருக்கு? இது நல்லா இருக்கு. மினிமம் 10 rupees தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோமே ஜூஸுக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல வரவேற்பு, விரும்பி சாப்பிட்றாங்க. ஆல்ரைட், நல்லா இருக்கு. ஸோ நம்ம ஜூஸ் தவிர இதை தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்கீங்க? ஃபியூச்சர்ல என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும்னு பிளான் பண்ணி? ஜூஸ் தவிர நம்ம இப்போ குல்ஃபி ஐஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஓகே, ஸ்பெஷல் குல்ஃபி, அது பண்ணலான்ட்டு இருக்கிறோம். நார்மலி என்ன ஸ்பெஷல் வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே நாங்க ஆட் பண்ணி. இப்போ யாராச்சும் வந்து உங்ககிட்ட பிரான்சைஸ் கேட்டாங்கன்னா அது எதுங்க? கண்டிப்பா பிரான்சைஸ் இருக்கு. ஓகே, இஃப் யூ கைஸ் ஆர் லுக்கிங் அவுட் ஃபார், நீங்க வந்து ஒரு ஃபுட் என்டர்பிரெனரா இருந்து பிரான்சைஸ் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கெட் இன் டச் வித் மிஸ்டர் வேலு, பிகாஸ் இஸ் அ வெரி குட் பிசினஸ் மேன், ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பிசினஸ் மேன். கேமரா முன்னாடியும் கேமரா பின்னாடியும் யார் வந்தாலும் வாங்க வந்தா உட்காருங்க, என்ன வேணும். ஹி ஹஸ் கோயம்புத்தூர் ஸ்லாங், விச் இஸ் லைக் ஆல்வேஸ் இம்ப்ரெசிங் ஃபார் மீ. கோயம்புத்தூர் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ஃபியூ ஆஃப் தி பீப்பிள் டு நோ இட். அதுக்கு முதல்ல நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற இந்த கோவா பெப்பர் ஜூஸ் வந்து எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் எ குயிக் லுக். பாருங்க லாஸ்ட்டாக வந்தாச்சு. ஐ ஹாவ் திஸ் கோவா பெப்பர் ஜூஸ். நான் அந்த கோயாவாக தான் வந்து கோவான்னு படிச்சேன், ஏதோ கோவா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாரி அபவுட் தட்.
வெல் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஜூஸோட விலை வெறும் 10 ரூபாய் தான். டேஸ்ட் ஸ்ட்ரைட்டா பண்ணிடலாமா? கேரேகோ. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூல் படிக்கும் போது நம்ம அந்த கொய்யா பழத்தை வந்து கட் பண்ணி அந்த பெப்பர் தூள் போடுவோம்ல, சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா, அந்த டேஸ்ட் இதில் இருக்கு. சாப்பிடும் போது கண்ணை மூடிட்டு அப்படி புளிப்பா பண்ணுவோம் தெரியுமா, அந்த டேஸ்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 10 ரூபா வர்த்தட் இல்லைங்க. இப்போ இருக்கிற விலையில வந்து அந்த நிறைய அந்த பிவரேஜஸ்ல வந்து பார்த்தோம்னா 60 ரூபா 80 ரூபான்னு இருக்கு. ஆனா இதே நீங்க 80 ரூபா கொடுத்தீங்கன்னா 8 பேர் குடிக்கலாம். கைஸ், ஷாப் பேர் வந்து அரோமா, நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் காஃபி. அது மட்டும் இல்லாம நிறைய ஐஸ்கிரீம்ஸ், நிறைய சாட் ஐட்டம், டெசர்ட் ஐட்டம்ல இருக்கு. வரப்போற நேரத்தில் பிரிங்கிங் த கோல்ஃபி வந்து சிட் ஹாவ் அ சாட் வித் ஓனர் மிஸ்டர் வேலு. சச் அ நைஸ் பர்சன். இங்க ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமா இருக்கும், அதுல டவுட்டே இல்ல. வெல், நிறைய பேர் வந்து கேட்டீங்க, வேர் இஸ் திஸ் தட்டு கடை கார்த்திக்? ஐ எம் சாரி மச்சான், வெந்த இருந்த புரட்டாசி மாசம் ஐ ரியலி ஹேட் டு டேக் அ பிரேக், பட் இப்போ வந்தாச்சு வித் அ வெரி ஃபுல் பேங். யெஸ், ஸோ நிறைய பேர் வந்து உங்க தட்டு கடை ரிவ்யூஸ் காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த எபிசோட் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷலான எபிசோட், பிகாஸ் ஐ எம் நவ் பேக் வித் பேப்பர்ஸ் வித் அ பேங்க். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை உங்கள் ஏரியாவில் ஏதாவது புதுசாக கடை இருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற அஃபிஷியல் பெப்பர்ஸ் டிவிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவில், இன்ட்ரெஸ்டிங்கான கடையில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் யோர் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.